சகுந்தலா தேவி, இது நான் சொன்ன உடனே உங்களுக்கு வித்யா பாலன் தான் ஞாபகம் வந்திருப்பாங்க. இப்பதான் அந்த டீசர் எல்லாம் பார்க்கும்போது அவங்கள பத்தி கொஞ்சம் கூட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. சகுந்தலா தேவி அப்படின்றவங்க வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல ஸ்ட்ராங் ஆனவங்க. நமக்கு மேக்ஸ் அப்படின்னாலே இல்ல நம்பர்ஸ் அப்படின்றதுனாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது வந்து ராமானுஜம். ராமானுஜம் மட்டும் இல்லைங்க, அவருக்கு ஈக்குவலா இன்னொரு பெண்மணி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சகுந்தலா தேவி தான். சகுந்தலா தேவி வந்து ஹியூமன் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லைங்க, ஆஸ்ட்ராலஜிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு ஆப்போசிட்டா கூட வந்து ஒரு தடவை எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க வந்து அந்த காலத்துல ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுக்கு கூட தயங்கி இருப்பாங்க. ஆனா இவங்க ஹோமோசெக்சுவாலிட்டி பத்தி ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கான ஒரு புக்கை கூட எழுதியிருக்காங்க. அவங்க ஹோமோசெக்சுவாலிட்டி பத்தி எழுதுறதுக்குமே ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்னு வீடியோவை கம்ப்ளீட்டா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சகுந்தலா தேவி, சகுந்தலா தேவி அவர்கள் வந்து பெங்களூர்ல 4th November 1929 வந்து பிறக்கிறாங்க. அவங்க ஒரு கம்ப்ளீட் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில தான் வந்து பிறக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து பூசாரியாக விரும்பாம சர்க்கஸ்ல ஒரு மெஜிஷியனா ஜாயின் பண்றாங்க. சகுந்தலா தேவி அவர்கள் வந்து 3 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா கூட வந்து சீட்டு விளையாடுறது வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. சீட்டு எப்படி விளையாடுறது அப்படின்னு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அப்பாக்கு அப்பதான் ரியலைஸ் பண்றாரு சகுந்தலா தேவி வந்து எவ்வளவு ஈஸியா நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அவங்க மெமரி பவர் அப்பதான் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா சர்க்கஸ்ல இருக்கிற வேலையை விட்டுட்டு சகுந்தலா தேவிய வந்து தெருக்கூத்துக்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறாரு. அதாவது ரோட் ஷோஸ்ல எல்லாம் வந்து அவங்களுடைய டேலண்டை எக்ஸிபிட் பண்றதுக்காக வந்து அவர் ரோட் ஷோஸ்ல எல்லாம் கூட்டிட்டு போறாரு. ஆனா நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷனே வந்து கிடையாது. இருந்துமே அவங்க வந்து அந்த மெமரி பவர் வந்து சூப்பரா எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு 6 வயசு இருக்கும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர்ல தான் வந்து அவங்களோட டேலண்ட் எல்லாமே வந்து வேற லெவல்ல வந்து எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 8 வயசு இருக்கும்போது அவங்களோட டேலண்டை வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எக்ஸிபிட் பண்ணி வெற்றியும் பெற்றுறாங்க. 1944 அவங்க அப்பாவோட அவங்க என்ன பண்றாங்கன்னா லண்டனுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கிடையில 1960 வந்து இந்தியாவுக்கு திரும்பிடுறாங்க. திரும்பி பரிதோஷ் பானர்ஜி அப்படின்ற ஒரு IAS ஆபீசரை வந்து கல்யாணம் பண்றாங்க. 1979 கருத்து வேறுபாடுனால பிரியவும் செய்யறாங்க. அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்னால அவங்க உலகம் முழுதும் என்ன பண்றாங்கன்னா டிராவல் பண்றாங்க அவங்களோட டேலண்டை வந்து எக்ஸிபிட் பண்றதுக்காக. இதுல 1950 யூரோப்புக்கு போயிருக்காங்க, 1976 வந்து நியூயார்க் சிட்டிக்கு போயிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அவங்களுடைய ஒரு ஒரிஜினல் ஃபுட்டேஜ பார்க்கலாம் வாங்க. ஓகே, நவ தி க்வெஸ்சன் இஸ் 2, 4, 5, 9, 3, 7, 2, 8 மல்டிப்ளைட் பை 3, 8, 7, 2, 2, 1, 3, 6. நவ் டெல் மீ ஐஎஸ், யூ வாண்ட் மீ டு கிவ் யூ தி ஆன்சர் ஃப்ரம் திஸ் சைட் டு திஸ் சைட் ஆர் திஸ் சைட் டு திஸ் சைட்? ஓ மை காட், ஐ டோன்ட் திங்க் ஐ வாண்ட் தி ஆன்சர். வாட் எ சாய்ஸ். கோ பேக்வர்ட்ஸ். ஐ திங்க் லெட் சந்திரசேகர் டிசைட். சந்திரசேகர், டு யூ வாண்ட் தி ஆன்சர் ஃப்ரம் திஸ் சைட் டு திஸ் சைட் ஆர் திஸ் சைட் டு திஸ் சைட்? நோ, வில் கீப் தி அன்கன்வென்ஷனல் மெத்தட் லேட்டர் ஆன். லெட்ஸ் கோ தி கன்வென்ஷனல் ரூட் ஃபர்ஸ்ட். திஸ் வே யூ மீ. யா, வி ஹேவ் எனஃப் ப்ராப்ளம் டைஜெஸ்டிங் தி ஹோல் மல்டிப்ளிகேஷன். நோ நோ, திஸ் வே, திஸ் வே. வை டோன்ட் வி டு இட் டிஃபரண்ட்லி? வாட் அபௌட் தி பேனல்? வுட் யூ ப்ரிஃபர் தி अदर வே? No, we should start from the left. From this way, yes, left, right? Yes. Okay, I got right. The answer already. The answer is 9, 5, 2, 3, 2, 1, 6, 8, 0, 3, 6, 3, 0, 0, 8. I wouldn't believe if that was right. Is it right. Correct? It's exactly correct. Absolutely right correct. Yeah. Thank right you. Right on the penny. நீங்க இந்த வீடியோ கவனிச்சிருப்பீங்க. நீங்க உத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அந்த போர்டுல இருக்கிறவர் வந்து ஒரு நம்பரை மிஸ் பண்ணிட்டு வந்து எழுதியிருப்பாரு. சோ அவங்க செக் பண்ணும்போது, சகுந்தலா தேவியோட மெமரியை செக் பண்ணும்போது, அந்த போர்டுல இருக்கிறத யாருமே கண்டுக்கல. அவங்க பேசினதை வச்சுதான் அவங்க செக் பண்றாங்க. அதுலயே தெரியுது அவங்க எவ்வளவு கான்பிடண்டா இருக்காங்க சகுந்தலா தேவி கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு. 1977 சதர்ன் மெத்தோடிஸ்ட் யூனிவர்சிட்டியில இவங்களை வந்து இவங்களோட பிரெயினை வந்து டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு அவங்க என்ன குவெஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, 23rd ரூட் ஆஃப் 201 டிஜிட் நம்பர். யோசிச்சு பாருங்க, 201 நம்பர் டிஜிட் நம்பர்ஸ் வச்சு அவங்க வந்து ஒரு ரூட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவங்க எவ்வளவு நேரம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வித்இன் 50 செகண்ட்ஸ்ல வந்து அவங்க அந்த ஆன்சரை வந்து கொடுத்துடுறாங்க. 18th June 1980 இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன்ல ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்ல வந்து ரேண்டமா வந்து 13 டிஜிட் நம்பர் வந்து அவங்களை கேக்குறாங்க. அவங்க அதுல கொஞ்சம் கூட யோசிக்காம 28 செகண்ட்ஸ்ல வந்து கரெக்டான ஆன்சரை வந்து கொடுத்துடுறாங்க.
இது வந்து ஒரு அந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஈவெண்ட்னாலதான் அவங்களுக்கு வந்து கின்னிஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து இவங்க பேர் இடம்பெறவும் செஞ்சது. 1988 அவங்க வந்து யூஎஸ் வந்து டிராவல் பண்றாங்க. அங்க இருக்கிற ஆர்தர் ஜென்சன் அப்படின்றவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியால ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னா சகுந்தலா தேவியோட பிரெயின் அதாவது மெமரி பத்தியும் நம்பர்ஸ் கால்குலேஷன்ஸ் பண்ற மெத்தட்ஸ் பத்தியும் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரிசர்ச்சும் பண்றாரு. அவரே என்ன பண்றாருன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அவரோட மெமரி பவரை வச்சுட்டு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1990ல அவரோட ரிசர்ச்ச வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னல தான் வந்து வெளியிடுறாரு. 1977ல அவங்க ஒரு புக் எழுதுறாங்க. எதை பத்தி அப்படின்னா ஹோமோசெக்சுவாலிட்டி பத்தி. இப்போ கூட நம்மளோட சொசைட்டில ஹோமோசெக்சுவாலிட்டி பத்தி பேசுறதுக்கு தயங்குறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1977ல வந்து அவங்க ஹோமோசெக்சுவாலிட்டி பத்தி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக் பேரு தான் த வேர்ல்ட் ஆஃப் ஹோமோசெக்சுவல்ஸ் அப்படின்னு. இதுதான் இந்தியாவில இருக்கிற முதல் ஹோமோசெக்சுவாலிட்டி பத்தின புக்னு சொல்லப்படுது. அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியும் எடுக்கிறாங்க. அது பேரு ஃபார் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஹோமோசெக்சுவல்ஸ் பத்தின இன்ட்ரெஸ்ட் எதனால வருது அப்படின்னா அவங்க திருமணம் செஞ்சவங்க வந்து ஒரு ஹோமோசெக்சுவல் அப்படின்றதுனால ஹோமோசெக்சுவல்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மேக்ஸ் நம்பர்ஸ்ல மட்டும்தான் புலின்னு பார்த்தா அது மட்டும் இல்லைங்க ஜோதிடத்திலயும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. அவங்க அதை பத்தின நிறைய புக்ஸ் கூட எழுதி இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம குக்கிங்ல நாவல்ஸ் எழுதுறதுலயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இது எல்லாத்துலயுமே வந்து அவங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. நம்பர்ஸ்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க நம்பர்ஸ் பத்தியும் அது இல்லாம அவங்க என்னென்ன மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தியும் ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கு பேரு தான் ஃபிங்கரிங் த ஜாய் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னுட்டு. இப்போ ஒத்துக்கிறீங்களா அவங்க வந்து நம்பர்ஸ்ல மட்டும் இல்லாம மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னுட்டு. அதே போல அவங்களுக்கு வந்து ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு பட்டமும் கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்களுக்கு வந்து அப்படி கூப்பிடுறதுல விருப்பமே கிடையாது. அவங்க வந்து முழுசா நம்புறாங்க கம்ப்யூட்டரை விட ஹியூமன் பிரெயின் வந்து ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு. அதனால அவங்களுக்கு வந்து ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. அவங்க ஏப்ரல் 2013ல வந்து பெங்களூர்ல ஒரு சில ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாங்க. அவங்க 2 weeks வந்து ஹாஸ்பிட்டல்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அவங்களுக்கு இருந்த கிட்னி ப்ராப்ளம் அதே போல வந்து ஹார்ட் இஷ்யூஸ் எல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வந்து 21st April 2013 வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க வந்து அது வரைக்கும் அவங்க கூட இருந்தது வந்து அவங்களுடைய மகள். அவங்க பேர் வந்து அனுபமா பெனர்ஜி. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சகுந்தலா தேவி அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் நிறைய பேரை பத்தி பாக்கலாம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தியும் பாக்கலாம். அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்ம சேனலை போய் இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல அது பக்கத்துல இருக்க சின்ன பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். Bye, keep smiling.